முத்தாரமன் சத்சங் என்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஆகாஷ கருடக்கிழங்கு அப்படின்னு நம்ம திருஷ்டிக்காக கண் திருஷ்டி உபாதைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டு வாசலில் கெட்டுறது வழக்கம் ஆனால் அது கண் திருஷ்டிக்கு மட்டும் அல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அந்த ஆகாச கருடக்கிழங்கு பயன்படுறது அப்படி அந்த ஆகாஷ கருடக்கிழங்குடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் நம்ம பூர்வர்கள்லாம் பார்த்தேன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாள் அது என்னென்னே நமக்கு தெரியாமல் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிருவோம் ஆனால் அதற்கு பின்னால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ சமீப காலத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு விஞ்ஞானிகள்லாம் இதை பார்த்துட்டு ஓஹோ இந்த காரணத்தினால தான் பண்ணியிருக்கா அப்படின்னு அவர்கள் சொல்லும்போது நம்மளும் ஒத்துக்கிட்றோம் மேல் நாட்டுக்கார சொன்னால் நம்ம உடனே ஒத்துக்கிட்றோம் நம்ம நாட்டிலே உள்ளவர்கள் அறிவுபூர்வமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா இப்போது இந்த ஆகாஷ கருடக்கிழங்கும் அப்படி தான் இதை வந்து வீட்டு வாசலில் வந்து கட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஒன்று திருஷ்டி வரக்கூடாது வீட்டில் கண் திருஷ்டி உபாதைகள் அதிகமாக ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஆகாச கருடக்கிழங்க வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டுறணும் அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் கருடன்கிற பேர் இருக்குது பாருங்க அதனால் இதை எந்த வீட்டில் கட்டியிருக்கோமோ அங்கே விஷ ஜந்துக்கள்லாம் வராது இப்போ நிறைய பேர் கிராமப்புறத்தில் இருப்போம் சுற்றி வந்து செடி சத்தைகள்லாம் இருக்கும் அதனால் விஷ ஜந்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி விஷ ஜந்துக்களுடைய ஒரு தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஆகாச கருடக்கெழங்கை வாங்கி நம்ம கட்டிட்டோன்னா அது வராது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகாச கருடக்கலங்கில் வேறு என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா இந்த கோ இந்த கிழங்கு இருக்குது இல்லையா இதோடைய ஈரப்பதம் அதாவது வீட்டில் உள்ள ஈரப்பதம்லாம் இருந்துச்சு அப்படின்னா சில வீடுகளில் வந்து வீடு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும் அதிகமாக மழை பெய்கிற இடத்துல இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஈரப்பதம் ஒரு வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னாலே இங்கே நிறைய நுண்கிருமிகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சு நிறைய நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நுண்கிருமிகள்லாம் கூட வீட்டுக்குள்ளே வந்து வராது ஆகாஷ கருடக்கலங்க வச்சுட்டோம் அப்படின்னா இது இது வந்து எந்த வீட்டில் கட்டி தொங்க விடுறோமோ அதை சுற்றி உள்ள இடத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அந்த ஆகாச கருடக்கிழங்கை வந்து உறிஞ்சிரும் அப்போது அதனால தான் சில நேரம் ஆகாச கருடக்கிழங்க வீட்டில் தொங்க விடும்போது அது முளைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த ஈரப்பதத்தை அது உறிஞ்சிடறதுனால அந்த கிழங்குலேருந்து கொடி தலைக்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்று அப்படி அந்த மாதிரி தலைச்சி வந்தது இது கருடக்கிழங்க வீட்டில் வாசலில் கட்டும்போது அது வந்து தலைச்சி வர்றது அப்படின்னா அது கூட வீட்டில் வந்து சுபிக்ஷமாக உண்டுபடுத்தும் அப்படின்னு சொல்லுவார்கள் இன்னொன்று இந்த ஆகாஷ கருடக்கலங்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா விஷஜந்துக்களந்து காப்பாற்றுறது இன்னொன்று வீட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்களை எல்லாத்தையும் உறிஞ்சுண்டு தலைக்க வைக்கிறது அது மட்டும் அல்லாமல் எதிரிகளால் நமக்கு வந்து பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை இந்த மாதிரிலாம் மற்றவாள்ான் பண்ணிட்டான்னா பயப்படவே வேண்டாம் இது வந்து கருடன் மாதிரி கருடராஜனை இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அதனால் அந்த சக்தியினாலே நமக்கு வந்து எந்த துர் சக்திகளும் கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளே அண்டாது ஏன்னா கெட்ட சக்திகளெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை அந்த கிழங்குக்கு இருக்குது இந்த கிழங்கை வந்து கெட்ட சக்திக்கு வந்து தன்னையே பலியிட்டு விட்டு நம்மை காக்கும் அந்த அளவுக்கு அந்த கருட கிழங்கு வந்து ரொம்ப விசேஷம் அதனாலே சில நேரம் ஒரு வீட்டு வாசலில் வந்து நம்ம வந்து கருடக்கிழங்க வந்து தொங்க விட்டுருக்கும்போது தழைச்சி வந்ததுன்னா வீட்டில் சுபிக்ஷம் ஈரப்பதத்தெல்லாம் அது உறிஞ்சுண்டு இந்த மாதிரி தலைக்கின்னு அர்த்தம் இதுவே அழுகி போயிட்டுன்னு வருவீங்களேன் இல்லை கருகி போயிட்டு ஒரு மாதிரி அது போயிருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து இருந்து முதல்ல அப்புறப்படுத்திடணும் பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆகாச கடலை கருடக்கெழங்க தான் நம்ம கட்டணும் ஏன்னா அது கருகிறதோ இல்லை அழுகி போயிருந்ததுன்னா அதிகமான கெட்ட சக்திகள்னால் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஏதோ நமக்கு எதிராக எதிரிகள் தொல்லைகளோ இல்லை துர் எண்ணங்கள் பக் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்கள்னாலே நம்ம பாதிக்கப்பட வேண்டியதை அந்த ஆகாச கரடக்கிழங்கு வாங்கிடும் அதனாலே அது அழுகி போயிடும் இல்லைன்னா கருகி போயிடும் அப்படிலாம் இருந்ததுன்னா அதை உடனே நம்ம அப்புறப்படுத்திட்டு வீட்டில் ஒரு பூஜையை பண்ணி அந்த ஆகாச கருடக்கிழங்கை நம்ம வந்து புதுசாக வேறு ஒன்று வாங்கி அதை கட்டிடணும் இப்போது இந்த அளவுக்கு இந்த ஆகாச கருடக்கிழங்கு தன்னையே வந்து நமக்கு வந்து அர்ப்பணித்து நம்மை காக்கிறது அதனாலே இது ரொம்ப விசேஷம் ஆகாஷ கருடக்கிழங்கை பார்த்தாலே விஷத்தன்மைங்கள்லாம் உடைய சர்ப்பங்கள் ஓடிவிடும் அப்படின்னு சொல்கிறாள் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு இது வந்து விஷ ஜந்துக்கள்லாம் இருக்க விடாமல் பண்ணும் மேலும் இந்த ஆகாஷ கருடக்கலங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருடனுக்கு சமமாக இது பார்க்குறதுனால விஷ்ணுவுக்கும் பிரீத்தி எப்போ விஷ்ணுக்கு பிரீத்தியோ அப்போவே மகாலட்சுமி தாயாருக்கும் பிரீத்தி தான் அதனால் இதை வந்து தாராளமாக நம்ம வீட்டு வாசலில் தொங்க விடலாம் அப்போது இதை கெட்டும்போது நமக்கு வந்து விஷ ஜந்துக்கள் உள்ளே வராது தீய சக்திகள் உள்ளே வராது அதுவும் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வீட்டையும் காக்கும் அப்படி பல நன்மைகளை வந்து இந்த ஆகாச கருடக்கிழங்கு வந்து பண்ணுறது இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஆகாஷ கருடக்கிழங்குக்கு மவுசு அதிகம் யாருனாலும் ஆகாஷ கருடக்கிழங்கை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு பார்ப்பாள் அடிக்கடி இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து நிதர்சனமாகவே நிறைய பேர் அனுபவிச்சிருக்கான் அதை வாங்கி வச்சோடனே அதை அழுக்கி போகிறதோ இல்லை கருக்கி போகிறதோ இல்லை தலைக்கிறதோ அந்த அது 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 அந்த வீட்டில் நடக்கிறத பொறுத்து அது மாறுபடும் அதை வைக்கும்போதே அது வந்து தன்னையே அது தன்னுடைய தன்மையை மாற்றி நம்மளை ரட்சிக்கிறதுங்கிறதுக்காக எல்லாருமே வாங்கி வைக்கிறா அதனாலே அதோடைய பயனை தெரிந்து நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி கந்திருஷ்டி உபாதைகளில் இருந்து நீங்கிடலாம் கந்திருஷ்டி உபாதை பில்லி சூரிய ஏவல் இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆகாஷ கிரடக்கிழங்கு தான் நன்றி வணக்கம்